சிங்கப்பூர்ல இருந்து பட்டணத்துக்கு வந்த ஃப்ளூ ஜுரம், பட்டணத்துல இருந்து பெங்களூர் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் மிஸ்டர் மேனா, இந்த ஃப்ளூ ஜுரம் எதுல வந்ததுன்னு எனக்கே தெரியல. பறக்கும் தட்டுல வந்துச்சா, ராக்கெட்ல வந்துச்சா? வாட்ச் மேனேஜர் அனுப்பு. நான் பேப்பர்ல பார்த்தேன், 40 பேருக்கு தான் இந்த ஃப்ளூ ஜுரம் வந்திருக்குன்னு எழுதியிருந்தாங்க. ஆனா இங்கதான் 40 கோடி மக்களுக்கு மேல இருக்கு. கவர்மெண்டே திணறுது, என்ன இப்படி இம்ப்ரூவ் பண்றாங்களே நினைக்கிற முருகா முருகா. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இன்னைக்கு 40 பேருக்கு வந்திருக்கு, நாளைக்கு 4000, அப்புறம் 4 லட்சம், அப்புறம் 4 கோடி. போரும் போரும் போரும். 4 கோடி பேருக்கு வந்தாலே நம்ம பிசினஸ் ஜம் 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 நடக்கும். ஏன்னா பேராசை பெருநஷ்டம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்றேன் மேடம். அவங்க எல்லாம் இப்ப உயிரோட இருந்திருந்தா பேராசை பெரும் லாபம்னு அந்த பழமொழியவே மாத்திருப்பாங்க. எனக்கு இந்த ஃப்ளூ மெடிசன் ரொம்ப டிமாண்ட் வரும் போல இருக்குன்னு தெரியுது. அதனால எல்லா மெடிசனும் நிறுத்திட்டு இந்த மருந்தை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண சொல்லணும். ஆமா, அப்படியே ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துடணும். அதாவது ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே இந்த மருந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கணும். நீ வாகனத்துக்கு லெட்டர் எழுது, நான் இங்க வந்து உடனே கவனிக்கிறேன். அதோட நம்ம எம்எம் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி பேர்ல ஒரு காலட்சமே பண்ண சொல்றேங்க. இன்னொரு ஷிப்டுக்கு ஆள் பண்ணுங்க. 3 ஷிப்ட் வேலை செஞ்சா தான் தாராளமா மருந்தை ஸ்டாக் பண்ண முடியும். எனக்கு ஷிப்ட பத்தி கவலை இல்லை, எனக்கு மெடிசன் நிறைய இருக்கும்.